எனக்கு சன்னி லியோன் ரொம்ப பிடிக்கும்டா. ஏங்க அந்த வீடியோ மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்ததே இல்ல. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? அடிச்சேன் கேப்பாங்க, பாத்ரூம் பத்தி மட்டும் பேசுறேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ எல்லாம் பாக்காதீங்க. என் அக்கா எல்லாம் பாக்குறாங்கடா லைவ், செருப்பால அடிப்பாங்கடா, நைட்டு சோறு போட மாட்டாங்கடா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சா, நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது வந்து வேற லெவல் ஒரு பிளானு. அண்ட் ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். சரி ஓகே, நம்ம ஷோக்குள்ள போவோம். இது யாரு சாமி வந்து சிஜா, இன்னைக்கு நம்ம கூட வந்து பிரபா ஜாயின் ஆயிருக்காரு. இப்போ இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்றதுக்கு 10 பேர் இருக்கான். ஓகேயா, அழகா அப்படியே கெத்தா இருப்பானுங்க. ஓகேயா, ஜாலியா இருக்கும். ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு 10 பேர் இருக்கான். காமெடி பண்றதுக்கு 100 பேர் இருக்கான். ஓகேயா, காமெடி பண்றதுக்கு என்ன போட்டிருக்க, அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கானுங்க. ஓகேவா, எல்லாருமே வேற லெவல் பண்றாங்க. சூப்பரா. சரி, நான் ஒரு சைடு நின்னுட்டு இருந்தேன், என்னடா இது, இந்த சைடு போனாலும் இருக்காங்க, இந்த சைடு போனாலும் இருக்காங்க. நடுவுல பார்த்தா அவேர்னஸ், கதை எங்கேயுமே இல்ல, கான்செப்ட் எங்கேயுமே இல்ல, நம்ம கிட்டதான் இருக்கு. ஓகேயா, சரி ஓகே. என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, ஒரு நாள் மச்சான் இந்த மாதிரிடா, என் அம்மா அந்த மாதிரி ஆயிட்டாங்க, இந்த மாதிரி மச்சான் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பைக் கிட்ட தரல, ஏன் இதே நம்ம கான்செப்டா போடக்கூடாது, அவ்வளவுதான். சக்சிட்டு அந்த அம்மான்ற ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அது என் லைஃப்ல நடந்ததுனால நான் அப்படி இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறத போடலாமே அவேர்னஸ். நான் வந்து அதுக்கோ இதுக்கோ லைக் கமெண்ட் அதெல்லாம் இல்ல, சொல்ல வேண்டியதை சொல்லிடணும் அவ்வளவுதான். இப்போ இப்ப நீ போற இன்சிடென்ட் எல்லாமே வந்து நீ பார்த்ததும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதும் லைக் அந்த மாதிரி? கண்டிப்பா கண்டிப்பா நடந்த விஷயத்தை தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ அந்த ஆல்சோ வந்து நிறைய இந்த அம்மா வீடியோ பொண்ணுங்களுக்காக சப்போர்ட் பண்றது இதெல்லாம் எப்படி? என்னோட வீடியோல பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், பசங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? நான் ரெண்டு பேரோட வேண்டா அப்படி பண்ணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி அதனால அப்படியே போடுது. இப்ப வந்துட்டு உன்னை பத்தி நீ புகழ்ந்து பேசணும். ஓகேவா, நான் கிளாப் பண்ண உடனே அப்படியே உன்னை பத்தி நீ என்ன வேணாலும் ரொம்ப லோவா இறங்கி பேசணும். ஓகேவா, திரும்ப கிளாப் தட்ட உடனே புகழ்ந்து பேசணும், திரும்ப கிளாப் தட்ட உடனே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ரேம் குள்ள வந்து. ஓகே மச்சான், கொஞ்சம் ஃப்ரேம். இல்ல ப்ரோ, பிரபாஜன் ஒரு பையன் இருக்கான், நேத்து ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தான் பாருங்க, அப்படியே ஆடி. ஏ, அவன் பண்ற வீடியோ எல்லாம் என்னங்க வீடியோ? ஆக்சுவலி அது வந்து ஒரு வீடியோவே இல்லைங்க, சும்மா எல்லாரும். ஏங்க அந்த வீடியோ மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்ததே இல்ல, லைக் லைக் வாங்கிட்டே இருக்கான் லைக்கா. சோ அதனால ரொம்ப அவன்லாம் வந்து ஒரு ஆளே இல்லைங்க, சொல்ல போனா அவன் ஏதோ ஒரு குப்பை தொழில சுத்திட்டு இருக்கான். அந்த பையனும் வந்து அவ்வளவு வார்த்தை இல்லைங்க, தட்டி விடுங்க அப்படின்னு தட்டி விடுங்கன்ற அளவுக்கு தான் வந்து இருந்தான். பட் இப்ப பாத்தீங்கன்னா ரேஞ்சே வேறங்க, அப்படியே கெத்து காட்டிட்டு போயிட்டே இருக்கான். அது கெத்து காட்டுற மாதிரிதான் சுத்துவான், ஆனா எங்க அப்படியே சந்து சந்தாதான் அவங்க சுத்திட்டு இருக்கு நாய். அது என்ன பண்ண போதோ, பைக் எடுத்துட்டு கேமரா வந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு கேமரால தான் பண்ணுவான் கெத்தா. அவளே மாசா வேற லெவல் பண்றாங்க கண்டிப்பா. பிரபாஜோ அந்த ஐடியில போய் வீடியோ பாருங்க, கேவலமா இருக்கும் எல்லா வீடியோ, ஒரு வீடியோ கூட நல்லா இருக்காது. தயவு செஞ்சு அந்த வீடியோ எல்லாம் பாக்காதீங்க, விட்டா அழுதுருவாங்க. நானு நல்லா இருக்குங்க, அழுகுற அளவுக்கு அவன் வீடியோ இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது என்னன்னா, அப்போலாம் வந்து குழந்தை சாப்பிடலன்னா அதட்டி கோவப்பட்டு, இல்லன்னா அந்த நிலா பாரு, இல்ல அங்க பாரு இங்க பாரு, ஐயோ ஊக்கார வரும் அந்த மாதிரி சொல்லி ஊட்டுவாங்க. இப்ப எல்லாம் மேட்டர் அது இல்ல, ஒரு போனை கொடுத்துறாங்க, குழந்தை போன பாக்குது, இவங்க சாப்பாடு ஓட்டுறது ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நீ நான் எடுத்துக்கோ மச்சான், நான் நேத்து என் அக்கா பையன் கூட உட்காந்து, குட்டி பையன் கூட உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கேன். அந்த கேம்ல நடுவுல ஆட் வரும்ல, அந்த ஆட்ல வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு ஆட் வந்துச்சு, இந்த மாதிரி லைவ் செக்ஸ் சாட்டுன்னு சொல்லி, வீடியோ சாட்டுன்னு சொல்லி அந்த ஆட் வருது. அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது எப்படி அது, எனக்கு தெரிஞ்சு
சின்ன சின்ன பசங்க கிட்ட போன் கொடுக்கறத அவாய்ட் பண்ண மச்சான். கொஞ்சம் அப்படியே கமி பண்ணணும். அதுதான் மச்சா இப்போ எல்லாமே இதுவாகிருக்கு. சோ ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு எல்லாம் வந்து ஈஸியா தெரியற மாதிரி ஆயிடுது. அதுதான் பப்ளிக் எல்லாரும் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா சொல்லலாம் கோவிட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. சோ அப்படி ஒரு ஐடியா சொல்லணும்னு நினைச்சா நீ என்ன ஐடியா சொல்லுவ? சோ எனக்கு தெரிஞ்சு வீட்டுல இருந்துக்கிறது தான் பெரிய ஒரு இதுவே. ஆனா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏன்டா வீட்ல இருந்தா யாரும் சாப்பாடு போடுவா, எப்படி ஹேண்ட் பண்ண முடியும், உயிர் இருந்தாதான் சாப்பிடவும் முடியும் ஹேண்ட் பண்ணவும் முடியும். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். அதனால வீட்லயே இருங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைசர் போடுங்க, அந்த தள்ளி தள்ளியே இருங்க அவ்வளவுதான். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் கேர்ள்ஃப்ரெண்ட் இருக்கா ப்ரோ? உண்மையே சொல்லுங்க. ஆக்சுவலி கேர்ள்ஃப்ரெண்ட்லாம் இல்ல, ஆனா க்ரஷ் இருக்கு. ஒரு ப்ரொபோசல் பண்ணி காமிப்பா, நாங்களும் கொஞ்சம் போகல. ஹாய், லைஃப்ல வந்து அக்காங்கதான் எனக்கு எல்லாமேன்னு இருக்கேன் நானு. என் அம்மாவா வந்து என் அக்காங்களை மட்டும் தான் பாக்குறேன். சோ அவங்களுக்கு அப்புறம் என் அம்மாவை பாக்கக்கூடியவங்க நீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ என் லைஃப்ல இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சா லவ் யூ அந்த மாதிரி எல்லாம் வந்து பழைய ஸ்டைல் வச்சான் நான் சொல்றேனே. ஏன்னா என்னோட ஃபுல் இது என்னன்னா அம்மா 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 தான். சோ எப்பவுமே நான் சொல்றது வீடியோலயும் சரி அம்மா 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 எனக்கு வீட்டுல நல்லா பாத்ரூம்ல குளிக்கிறப்ப நல்லா ஆடிட்டு இருப்பேன். பிரபாஜோ ஒரு பாத்ரூம் டான்சர். ஏய் நீ வேற பாத்ரூம் பத்தி எல்லாம் பேசாதரா, அப்புறம் பாத்ரூம் கேட்டுருவேன். கண்டிப்பா மக்கள் எல்லாரும் எல்லாரும் பத்தி பேசிடாதுங்க, அடிச்சும் கேப்பாங்க, பாத்ரூம் பத்தி மட்டும் பேசுறாதீங்க. ஆமா ஆமா, இப்ப இருக்க நிலைமையில பேசினா ரொம்ப பிரச்சனை இருக்கு பாத்ரூம் பத்தி. ஐயோ கண்டிப்பா பாத்ரூம் வேணாம். மியா கலிஃபா பிடிக்குமா சன்னி லியோன் பிடிக்கும்? எனக்கு சன்னி லியோன் ரொம்ப பிடிக்கும்டா. அவங்க பாட்டுலாம் பிளே பண்றாங்க. ஆமா ரொம்ப ரொம்ப நிறைய பாட்டுலாம் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். புரியுது எனக்கு. என்ன பண்ணுவேன் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க மக்களே. இத கேட்டுக்குங்க, இது வந்து பிரபாகர் மட்டும்தான், அவரால மட்டும்தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். ப்ரோ உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? அக்கா வந்து நாலு அக்கா, அண்ணா. சோ ஒரு பெரிய ஃபேமிலி, எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு. எங்க வீட்டுல ஒரு 10 குழந்தை இருக்காங்க. என்னோட ஹார்ட்டே வந்து எங்க அக்காங்க தான். இது எப்பவுமே நான் சொல்றேன், எனக்கு இன்னொரு அம்மாவா நான் பாக்குறது அக்கான்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு அம்மாவே அவங்க தான். ஐ லவ் மை சிஸ்டர்ஸ். சோ ஐ லவ் யூ கா. ஜிம்குள்ள இறங்கணும்னு எப்படி தோணுச்சு மச்சான்? இல்லடா, எனக்கு டிரெஸ்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும். டிரெஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஓகே. எந்த டிரெஸ் போட்டாலும் ஒரு மாதிரி மொக்கையா இருந்தது, லூஸா இருந்தது, அன்ஃபிட்டா இருந்தது. ஓகேவா? சோ பார்த்தேன், ஜிம் போனா கெத்தா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. என்னோட நிறைய அண்ணனுங்கெல்லாம் வந்து ஜிம் போய் நல்லா பயங்கரமா இருப்பாங்க. அவங்களெல்லாம் பாக்குறப்போ ஆஹா நம்மளும் போடுவோம் சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி லைட்டா ஏதோ ஏத்திருக்கேன். இப்போ எல்லாம் ஷர்ட் போட்டா நல்லா டைட்டா இருக்கு. அது போதும். வேற என்ன உங்க லைஃப்ல நடந்தது மறக்க முடியாத விஷயம்? மறக்க முடியாத விஷயம்னா அது என் அம்மா இறந்து போனது. ஐ மீன் நான் குழந்தையா இருக்கப்ப அம்மா இறந்துட்டாங்க. சோ அந்த விஷயம் வந்து மறக்க முடியாத விஷயம். இன்ன வரைக்கும் என்னால நம்பவே முடியல, என்னடா இது அப்படிதான் இருக்கேன் நானு. சோ மறக்க முடியாத விஷயம் அதுதான். அண்ட் ரொம்ப அழுத விஷயம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரொம்ப அழுத விஷயம் வந்து எங்க கூட வீடியோ பண்ணுவாள ஆல்வின், டிஜே ஆல்வின் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவனுக்கு இங்க. ஓகே. சோ அப்போ வந்து அப்போ ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன், பைக் நல்லா இருக்கு, பட் அவனுக்கு இந்த கண்ணு ஃபுல்லா இது ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் சர்ஜரி அளவுக்கு போயிடுச்சு. அப்படியே அழுவுற, என்னடா இப்படி ஆயிடுச்சு, பைக்கு நல்லா இருக்கு இவனுக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்டா ரொம்ப அழுவா. அதுதான் ஸ்கூல் டேஸ் க்ரஷ்.
கிரஷ் எல்லாம் இல்ல ப்ரோ, நான் வந்து சரி அப்ரோச் லவ் வந்திருக்கும் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏய் அதுதான் மச்சான், கிரஷ் இல்ல லவ் இல்ல, இது கேளு என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்னோட ஸ்கூல் வந்து ஏன் ஸ்கூல் சரௌண்டிங்ல இந்த பெரிய பெரிய ஸ்கூல் எல்லாம் இருக்கு, கோயிடும் இருக்கு, வெறும் கேர்ள்ஸ் மட்டும் இருக்கு, சோ அந்த மாதிரி ஸ்கூல் எல்லாம் இருக்கு. நாங்க எங்களோட வேலை என்னன்னா, ஸ்கூல் முடிஞ்சு கேங் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க, போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுடும், ஐ மீன் பஸ்ல நிப்போம். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லதான் நிப்பாங்க. ஓகேவா, என் ஃப்ரெண்டு என்ன பண்றான், அவன் மாட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு என் நம்பர் எழுதி இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் வைப்பாங்களே பேக்ல, அதுல போட்டு அப்படின்ட்டு வந்துருவான். என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட போன் எல்லாம் இல்ல, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் போன் எல்லாம் இல்ல, அப்பா நம்பர் இல்ல என் அக்கா நம்பர் தான் இருக்கும். கால் பண்ணி ஹலோ அறிவில்லையா உங்களுக்கு அப்படின்னு அக்கா செருப்பு அடிப்பாங்க. ஐயோ அந்த மாதிரிதான் நடக்கும். மோஸ்ட் ப்ரீஷியஸ் அன்பர்கட்டபிள் மூமெண்ட் எது? ஆக்சுவலி உண்மையிலேயே சொல்லணும்னா என்னோட சந்தோஷம் என்னோட ஹாப்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா என் அக்கா குழந்தைங்க, என் அக்கா பசங்க எல்லாருமே தான். ஸோ அவங்கதான் வந்து எப்பவுமே நான் சோகமா இருந்தாலும் சரி, நான் வந்து ஃபீல் பண்ணி உக்காந்தாலும் சரி, மாமா இது பாரு மாமா, மாமா இது பாரு மாமான்வா. ஒருத்த வந்து நான் படுத்துட்டு இருக்கும் போது மூஞ்சிலேயே உச்சா போவான், காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதனால எல்லாமே நல்லதுதான். சோ அக்கா பசங்களே அவங்க கூட இருந்தாலே எனக்கு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான், ஹாப்பியான மூமெண்ட் தான், சந்தோஷம். ஒரு சீன் ஓகே, ஒரு 30 செகண்ட் இல்ல 40 செகண்ட் நடிச்சு காட்டணும் எமோஷனலா. இல்ல என் வீடியோவே நான் பண்ணிடுறேன், என் வீடியோ டைலாக் நான் பண்ணிடுறேன். இப்போ என்னன்னா உன் டைலாக் வந்து இந்த மாதிரி, ஏ தம்பி என்னடா இங்க உட்காந்துருக்கேன்றதுதான் உன் டைலாக். அதுக்கப்புறம் நான் என் டைலாக் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே தம்பி, இங்க என்னப்பா பண்ற? அம்மா சொந்தக்காரங்க காலில் பூ போட்டு புது புடவைலாம் கட்டி அம்மா அந்த பக்கம் கூட்டி போனாங்க, போனவங்க அம்மா அங்கேயே விட்டு வந்துட்டாங்க, அவங்க தனியா வருவாங்கல்ல, அதான் இங்க உட்காந்து கூட்டு போலான்னு உட்காந்துருக்கேன். அம்மா குளிர் ஒத்துக்காது, அதனால அவங்க சாரி. அம்மா வருவாங்க வருவாங்க. அப்படின்னு முடிச்சிடலாம் வச்சா போதும்டா. தேங்க்யூ, இன்னொரு லைவ்ல இதே மாதிரி ஒரு செலிபிரிட்டியோட நம்ம பாப்போம். தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீடு கட்டி இருப்பலையா?